அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் ஒரு கடந்த வாரம் உலகம் அனைத்தையும் கொலம்பியா நாட்டின் பக்கம் திரும்ப வைத்தது, அது சம்பந்தமான ஒரு தகவல் பரிமாற்றமே இந்திய பதிவில் நாங்கள் இருக்கிறோம். கடந்த முதலாம் திகதி காணாமல் போன கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு முன்பு ஒரு விமான விபத்தில் அமேசான் அடர்ந்த காட்டுப்பகுதியில் காணாமல் போன 4 குழந்தைகள் உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது நிகழ்ந்த நிகழ்வு, அவர்கள் முதலாக குழந்தைகளை கண்டுபிடித்த பின் அந்த நாட்டு இராணுவத்தின் வயர்லெஸ் கருவிகளில் உரித்த ஒரே சொல் அதிசயம், அதிசயம், அதிசயம். அந்த சொல்லை கேட்டு அந்த நாடே உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் திளைத்தது. அந்த 4 சிறுவர்களும் எதுவித ஆபத்துமின்றி உயிருடன் மீட்கப்பட்டனர். விமானத்தில் சென்ற ஏனைய அனைவரும் உயிருடன் இல்லை, அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பது சோகமான செய்தி. இது சம்பந்தமான முழுமையான விவரம் என்ன நடந்தது, அந்த விமான விபத்தின் பின்பு இந்த 4 சிறுவர்கள் எவ்வாறு மீட்கப்பட்டார்கள், அது மாத்திரமில்லை, இந்த 40 நாட்களும் அந்த சிறுவர்கள் மிகவும் பல விலங்குகள், நச்சு பதார்த்தங்கள், நச்சு மரங்கள், நச்சு விலங்குகள் கூடிய அந்த அடர்ந்த மலை காட்டினுள் எவ்வாறு உயிர் தப்பி பிழைத்தார்கள் என்பது தொடர்பான தகவல்களை இந்த வீடியோ பதிவு, சற்று நீளமாக இருந்தாலும் தகவல்களுக்காக இது சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல் நிறைந்திருப்பதனால் சற்று பொறுமையாக பாருங்கள். கடந்த மே மாதம் முதலாம் திகதி கொலம்பியா நாட்டுக்குள் பரவி கிடந்த அமேசான் காட்டு பகுதியின் மேலாக பறந்த ஒரு இலகுரக விமானம் விபத்துக்குள்ளாகி அமேசான் காட்டுக்குள் விபத்துக்கு விழுந்தது. இதனையடுத்து அந்த விமானத்தில் பயணித்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 5 பேர் மயமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளதும், குறிப்பாக அந்த விமானத்தில் தாயும் 4 குழந்தைகளும் பயணம் செய்துள்ளனர். இந்த குழந்தைகள் 13 வயது, 9 வயது, 4 வயது, 1 வயது குழந்தையினர். இவர்கள் 4 பேரும் இந்த காட்டுக்குள் அனாதரவாக விடப்பட்டனர். ஏனைய விமானத்தில் பயணித்த ஏனைய அனைவரும் இறந்து விட்டார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த காடானது மிகவும் ஆபத்தான உயிரினங்கள் நிறைந்த ஒரு காடு, எனவே அவர்களை தேடும் பணியினை கொலம்பிய அரசு முடுக்கிவிட்டது. இதற்காக அந்நாட்டு இராணுவத்தினர் ஒரு மீட்பு குழுவை அமைத்து அதனுள் இறங்கினர். அந்த அவர்களை தேடி கண்டுபிடிப்பதோ அல்லது விமானத்தை மீட்பதோ இலகுவானதாக அவர்களுக்கு இருக்கவில்லை. முதலில் விமானத்தை அடையாளம் கண்டுபிட்டுக் கொள்வதே மிகவும் கடினமாக இருந்தது. விமானத்தை அடையாளம் கண்ட பின்பு அந்த குறித்த பகுதியை சுற்றி அவர்கள் மீட்பு பணியை ஆரம்பித்தனர்கள். ஆனால் இந்த மீட்பு குழுக்கு மிகவும் சந்தேகமாகவே இருந்தது, அவர்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்றது. ஆனால் காட்டுப்பகுதியில் தென்பட்ட கால் தடயங்கள் மற்றும் சிறு சிறு உண்ணப்பட்ட உணவுகள் இவற்றை மற்ற அந்த குழந்தை பாவித்த இந்த பால் குடி மற்ற அவர்களோட தடயங்கள் இவற்றை வைத்து இந்த மீட்பு குழுவுக்கு சிறு நம்பிக்கை ஏற்பட்டது, அவர்களை கண்டுபிடிக்கலாம் என்று. ஏன்னா உயிருடன் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டது. இதன் பலனே கிட்டத்தட்ட 40 நாட்கள், 6 வாரங்களின் பின்பு இந்த வரலாற்றில் அதிசயமாக இந்த 4 குழந்தைகள், 1 வயது, 4 வயது, 9 வயது, 13 வயது, இந்த குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த வில்சன் என்ற அந்த நாய், மூப்ப நாய் மிகவும் உதவி புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வரலாற்று அதிசயம். எனவேதான் அண்மையில் கொலம்பிய நாடு முழுவதும் இராணுவத்தினரின் வயலஸ்களை ஒழித்த அதிசயம், அதிசயம், அதிசயம் என்ற சொல் கொலம்பிய நாடு முழுவதும் எதிரொலித்தது. மக்கள் மகிழ்ச்சியில் மகிழ்ந்தனர். இந்த குழந்தைகள் 13 வயதான இந்த லெஸ்லி என்ற குழந்தை மிகவும் புத்தி சாதுரியமாக நடந்து கொண்டார். இவள் தாயுடன் ஏற்கனவே பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவளாக இருப்பினும் தாயுடன் ஏற்கனவே காடுகளுக்கு சென்று அந்த காட்டில் எவ்வாறு உண்பது, என்னென்னத்தை தவிர்க்க வேண்டும், அந்த சூழலுக்கு எவ்வாறு இயவாக்கம் அடைய வேண்டும், இது போன்ற அறிவு அவளுக்கு இருந்திருக்க வேண்டும். எனவே காட்டில் பல நச்சு பழங்கள் இருப்பதால் என்னென்ன பழங்களை சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது என்ற அறிவு அவளுக்கு இருந்திருக்கிறது. அதேவேளை ஒரு பச்சிளங்குழந்தையை ஒரு இப்படி பராமரிப்பது என்பது கூட அந்த பிள்ளைக்கு தெரிந்திருக்கும். அடர்ந்த வனப்பகுதியில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் குழந்தைகள் அந்த குழந்தைக்கு ஏற்கனவே பெற்றோர் மூலம் அறிந்திருக்கிறாள். எனவேதான் அந்த 40 நாட்களும் தானும் தனது தங்கை தம்பிகளும் உயிருடன் இருப்பதற்கு அவள் வழிகாட்டியாக திகழ்ந்திருக்கிறாள் என அனைவரும் புகழாரம் சூட்டுகின்றனர். இந்த விபத்துக்கு பிறகு லெஸ்லி தனது தலைமுடியை நேர்த்தியாக வைத்திருக்க பயன்படுத்திய ரப்பர்களின் உதவியுடன் மரக்கிளைகளை இணைத்து சிறிய தற்காலிக கூடாரங்களை கட்டியிருக்கிறாள்.
உண்மையில் அந்த விமான விபத்தில் இருந்த அந்த மாவுப் பொருட்களை பத்திரமாக மீட்டு அந்த மாப்பொருட்களை வச்சுத்தான் கிட்டத்தட்ட அதில் நாலு பேரும் சாப்பிட்டிருக்கணும், பசியாற இருக்கணும், ஹைட்ரேஷன் நீர் தன்மையும் குறையாமல் அவள் மிகவும் அவதானமாக இருந்திருக்காள் என்று தான் தெரிவிக்கணும். அதுக்காக அந்த அவிச்சூர் என்ற கிட்டத்தட்ட பெஷன் பழத்தை போகிற ஒரு பழம் அந்த காட்டு போயில் இருக்குது, அந்தையும் பழுக்கிறது, நச்சில்லாத பழம் என்று தெரிஞ்சபடியோ அந்த பழத்தை தேடி தேடி அவள் எடுத்து தானும் தங்கையை தம்பி தங்கைகளையும் சாப்பிட உதவி செய்திருக்கிறாள். அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கூட அந்த காட்டுக்கு அலைஞ்சிருக்கிறதாக அவள் தெரிவிக்கிறாள். இந்த குழந்தைகளின் பாட்டியின் குரல் பதிவை பதிவு செய்து அந்த காட்டுக்கு மேலாக உயர்ந்த ஒலியுடன் அவர்கள் ஹெலிகாப்டர்கள் இருந்து ஒலிக்க விட்டனர். அதன் மூலமும் குழந்தையை கண்டுபிடிக்கலாம் என்ற முயற்சியும் அவர்கள் மேற்கொண்டனர். எனினும் இவர்கள் பயனற்று போனது. இறுதியில் அந்த மூப்ப நாயின் உதவியினுடைய இதழை கண்டுபிடித்தார்கள். இந்த மீட்பு நடவடிக்கை கிட்டத்தட்ட 300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டது. உண்மையில் வியப்பளிக்கிறது. அந்த இராணுவத்தினர்களுக்கு, மீட்பு குழுவினருக்கு உண்மையில் நாங்கள் சிரம் தாழ்த்த வேண்டும். கடந்த வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு மாதம் இதுக்கு பிறகு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட மூப்ப நாய் குழந்தைகளை கண்டுபிடித்தன. அந்த குழந்தைகள் கண்டுபிடிக்கல, அந்த மூத்த மகள் தனது உருவயது குழந்தையை கையில் வைத்திருந்தால் மீட்பு குழுவினர் அவர்களை நெருங்கிய போது அவள் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு பசியாயிருக்கிறது, பசிக்கிறது என்றுதான் அந்த குஞ்சுகளின் வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை. உண்மையில விமான விபத்துக்குள்ளான பிறகு தாய் உண்மையில நாலு நாளை கிட்ட காட்டில் உயிரோடு இருந்திருக்கிறார். உயிரிழக்கும் தருவாயில் இருந்த தாய் நீங்கள் எப்படியாவது தப்பிச் சென்று விடுங்கள் என்பதே அந்த தாய் அவர்களுக்கு சொன்ன அறிவுரையாக இருந்திருக்கிறது. இதேபோல இது இன்னொரு பகுதியினர் அந்த உயிரிழந்த பின் ஆவியாக மாறிய அதே தாய் தான் அவர்களை பாதுகாத்தார் எனவும் கூறுகின்றனர். இனிமேல் அந்த தாய் நிம்மதியாக ஓய்வெடுப்பார் என நம்புகிறோம். ஆம், இது உலகின் இன்னொரு அதிசயம். அதிசயம்.